வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தெவலை பூசுறதை பத்தி தான் பார்க்க போறோம். தெவலை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குழந்தைகளை குளிப்பாட்டுறப்போ. வாரத்தில் ரெண்டு டைம், வியாழக்கிழமை ஒன்று, ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவை போடுவாங்க. இது எதுக்குன்னா குழந்தைகளோட சருமத்தில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. குழந்தைங்க தோல் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அது வந்து எதுலேயுமே அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. ஸ்கின் டிசீஸ் எதுவும் ஃப்யூச்சர்லேயும் சரி இப்போயும் சரி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த தெவலையை வந்து கிராமத்தில் அரைச்சி இதை பயன்படுத்துகிறாங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பேர் என்னென்னா முடித்தலை. இதிலேருந்து ஒரு ரெண்டு குழந்தை எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு பூட்டு தலை, இதிலிருந்து கொழுந்து எடுத்துக்கணும். நம்ம பறிக்க போகிற எல்லா இதுலேயுமே கொழுந்து தான் நம்ம முதல்ல எடுத்துக்க போகிறோம். கொழுந்து அரைச்சி பூசும்போது தான் அது நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கற்பூரவல்லி இலை, இது திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நிறையா மருத்துவ குணம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வேப்பிலை கொஞ்சம் பொறிச்சிக்கோங்க. அடுத்து அப்பக்கோவையில் அதுலேயும் கொழுந்தாக பார்த்து பறித்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு துளசி. துளசி எல்லாத்துக்குமே பொதுவாக கிடைக்கிறது தான். துளசிலேயும் கொழுந்து இருந்தால் பறிச்சிக்கோங்க, இல்லைன்னா கீழே இலையும் பறிச்சிக்கலாம். துளசி பற்றி பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இந்த இலைகளெல்லாம் பறித்து எடுத்து வச்சதுக்கப்புறமா இது கூட மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அம்மிக்கல் இருந்ததுன்னா அம்மிக்கல்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அம்மிக்கல்ல அரைச்சா ரொம்ப நல்லது. அம்மிக்கல் வீட்டில் இல்லாதவங்க மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அம்மியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி வச்சு நல்லா அதை சுத்தமாக கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் தண்ணி தொளிச்சுக்கோங்க, அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அரைக்கும்போது எல்லாம் கீழே விழும், செந்தும், அதெல்லாம் நீங்கள் வந்து அரைக்கும்போது தள்ளி விட்டு அரைச்சிக்கணும். கொஞ்சம் நேரம் வர நீங்கள் அதை அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா நல்லா நைஸ் ஆகிடும். அப்போ தான் குழந்தைக்கு வந்து தேய்க்கும்போது கொஞ்சம் நைஸாக இருக்கும்போது குழந்தைக்கு நல்லாயிருக்கும். இது எப்போ தேய்க்கணும்னா குழந்தைக்கு வந்து நீங்கள் சோப்பு போடுவீங்கன்னா சோப்பு போட்டு குளித்து முடித்ததுக்கப்புறம். இங்கே நாங்கள் வந்து சோப்பே போட்டாலும் சோப்பு போட்டு குளித்ததுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் கடலை மாவோ பச்சை பயிறு மாவோ போட்டு நல்லா தேய்ச்சி குளித்ததுக்கப்புறமா இந்த தேவலையை அரைச்சி எடுத்துருப்போம் இல்லையா, அதை வந்து உடம்பு ஃபுல்லாக ஃபேஸ்லேயும் போட்டு கண்ணில் படாத அளவுக்கு. கண்ணில் பட்டாலும் தப்பில்லை, இருந்தாலும் குழந்தைக்கு கொஞ்சம் எரியும்ல, அதனால் கண்ணில் படாமல் கன்னத்துலலாம் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக பூசி தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் தேவலையை அரைச்சி யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.